கொத்தி சோறு மதியானம் ஆர்டர் பண்ணி சாப்பிடவே இல்லை பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் மீன் ஆர்டர் பண்ணதே பார்சல் பண்ணி கொடுக்க சொல்லி என்னோட லஞ்ச் இப்ப தான் சாப்பிட போறேன் இதா மீன் இது வந்து ஏதோ ஒரு காய் இருக்கு இங்க ஏதோ ஒன்னு இருக்கு இங்க வந்து தொவியல் ஏதோ இருக்கு மோர் குழம்பு Omelette. சாப்பிடவே முடியல இது வந்து சூரா மீன் அது எனக்கு பிடிக்காது டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு பட் ஃப்ரெஷ்ஷாக இல்லை இந்த வெயிலில் வந்து அது இத்தனைக்கு ஏசியில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் இதுவும் கெட்டு போச்சு உருளைக்கிழங்கு பொரியல் இது துவையல் ஏதோ அதுவும் என்னால் சாப்பிட முடியல அவ்வளோதான் என்னோட லஞ்ச் டன்னு போயிட்டு கீழே ஏதோ ஹைட்டி இருக்கான் டீ குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸை பொறுக்கிட்டு டீ குடிச்சிட்டு வருவோம் இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை இதுவும் கெட்டு போச்சு ஏரா லிஃப்ட் வச்சேசிந்திரா ரா யா கிரவுண்ட் ஃப்ளோர் தானே கிரவுண்ட் ஃப்ளோர் Cold is it or how hot is it? Look, it's you. Oh, the little flower. So cute. அங்க ஒரு மயில் இருக்கு மயில் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் ஸோ இப்போ டின்னர் சாப்பிட போயிட்டுருக்கோம் பயங்கர பசி காலையில் ஒரே ஒரு வடை மத்தியானமாக கொஞ்சம் இந்த இவங்க வாங்கினதில் கொஞ்சம் கொறுக்குனேன் பொத்தி சோறு வாங்கிட்டு வந்தேன் பட் அது கெட்டு போச்சு ஸோ அந்த வ்ளாக் பாருங்கள் இப்போ இங்கிறது கேரளா வைப்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கு வாங்கிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஆலப்பேயில் இருக்கோம் ஆலப்புழா ஸோ இது வந்து ஒரு அதுவாக தானாக அமைஞ்ச ஒரு ட்ரிப்பு ஸோ இன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் பண்ணோம் 4:30 மணிக்கு மத்தியானம் இங்கே வர்றதுக்கு மத்தியானம் சாயங்காலம் ஆகிப்போச்சு 4 மணி ஆகிப்போச்சு வர்றது அதுக்கப்புறம் என்ன இங்கே வந்து ஒரு ஹைட்டி ஒன்று சாப்பிட்டுட்டு பசங்க நல்லா பூலில் விளையாடினாங்க அதுக்கப்புறம் ரூமில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷனாக போயிட்டு இப்போது சாப்பிட வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி ஏதோ பஃபே இருக்கான் நைட்டுக்கு நல்லா கூலிங்காக ஆகிப்போச்சு மத்தியானம் நல்லா சல்ட்ரியாக இருந்துச்சு ஆனால் இங்கே நல்லா காற்று வாட்டமாக செம்மையாக இருக்குது ஒரு ஹவா மஹல் மாதிரி இருக்குது மாதிரி கட்டியிருக்காங்க சிக்கன் சூப் இது எக்ஸ்ட்ரா போனஸ் ஆகி போச்சு மழை பெய்யுது வா இதுக்கு தான் இத்தனை மாசமாக வெயிட்டிங் பெங்களூர் வெயில் முடியல எங்கேயும் நான் கேட்டேன் என்ன நாங்கள் கரெக்டாக சாப்பிட வரும்போது ஒரே சவுண்டு பார்த்தாக்கா மின்னல் சவுண்டு கீழே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம் நல்லா லைட்னிங்கு தண்டரிங் நல்லா மழை அப்புறம் கேட்ட இன்னைக்கு தான் மழை பெஞ்சினாக்கா இல்ல நேத்து கொஞ்சம் பெஞ்சிச்சா இன்னைக்கு பெஞ்சிருக்கு சூப்பர் லக்கி சாப்பாடு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டாச்சு இப்போ மழை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டு படுக்க வேண்டியதா நாளைக்கு வந்து ஒரு 3 hour boat trip boat ride ஏதோ plan பண்ணிருக்கோம் சோ அது வந்து கரெக்ட்டா நம்மள 10 11 மணிக்கு நம்மள pick up பண்ணிரோம் 11 to 2 நம்மளோட trip சாப்பிட்டு ஒரு walk போலாம்னு நினைச்சோம் walk போக முடியல உள்ளே சுத்திட்டு இருக்கோம் ஆனா மழை வந்து totally unexpected highlight मजा आ गया वो शिकारा boat cruise தான் நாளைக்கு போறோமா the extra bed போட்டாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே பால்கனில வேடிக்கை பார்த்துட்டு ஃப்ரெஷ்னா போயிட்டு தூங்குவோம் மணி 9:00 9:30யோ கரெக்ட்டா 10 மணிக்கு தூங்குனாதான் நாளைக்கு full day enjoy பண்றதுக்கு bye bye good night நாளைக்கு பாப்போம் First time program, paadudilla. Good morning. Ange edo marriage photo shoot adu pole. Poitu ready aayittu kalambuvom. கலம்பறதுக்கு இவ்ளோ நாட்டக்கு இவ்ளோ பெரிய மூட்டை கட்டிட்டு நான் கலம்பிட்டு இருக்கேன் இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல ஜாலியா கை வீசிட்டு வருவாங்க ஒண்ணுமே இல்ல ஒரு வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்க மாட்டாங்க நான் 4 வாட்டர் பாட்டில் பேக் பண்ணிருக்கேன் ஏனா 3 hour 4 hour வெளியில இருக்க போறோம் ஷிகாரா போட் இல்ல 3 hour டிராவல் ஓ பார்த்தா இவ்ளோ சீன் ஒரே ஒரு தொப்பி மட்டும் எடுத்து கலம்பறதுக்கு useless fellow ஏ பேக் பாருங்க எவ்ளோ பெரிய மூட்டை என்ன ஹெவி इवलो वाटर बॉटल वेटे अवलो मेडिसिन पाउच टिश्यूज टवल्स வேற என்னோட ஒண்ணுமே இல்ல என்னோட ஒரே ஒரு வாஸ்லின் மட்டும் தான் எடுத்துட்டேன் மிச்ச ஃபுல்லா இந்த பசங்க அங்க போகும்போது கேக்கும்போது எல்லாம் தண்ணி சப்ளை பண்ணோம் மணி இப்ப 11 லெட்ஸ் கோ ஓ சாரி காலையில எண்ட்லெஸ் வெரைட்டிஸ் பிரேக்ஃபாஸ்ட் மதியானம் பசிக்காது ஏன்னா நாங்க சாப்பிடும்போது கிட்டத்தட்ட 9:10 ஆயி போச்சு வெளியில வரும்போது 10 இந்த கடலக்கறி புட்டு அதுக்கு அப்புறம் பத்திரி அந்த ரைஸ் தோசை வீட் தோசை இட்லி சட்னி சாம்பார் கான்டினென்டல் அது எல்லா வெரைட்டியான பிரெட்ஸ் கேக்ஸ் அதுக்கு அப்புறம் லைஃப் தோசா கவுண்டர் பிரெட் ஆம்லெட் கவுண்டர் சுயமா அது என்னது அது ஒரு ஸ்வீட் அப்புறம் என்னென்னவோ கேபேஜ் பக்கோடா அதுக்கு அப்புறம் பிரெட் பக்கோடா நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ஈஸ்ட் இந்தியன் வெஸ்ட் இந்தியன் கான்டினென்டல் எல்லாமே இருந்துச்சு இதுதான் நம்ம பேக் வாட்டர்ஸ் இந்த போட்டா இல்ல அந்த போட்டான்னு தெரியலையே இதுதான் ஷிகாரா ஓகே இங்க படுத்துட்டே கூட போலாம் ஓ நம்ம மட்டும் தான் இருப்போமா வேற யாருனாவா ஓ நம்ம ஃபேமிலி மட்டும் ஓ ஓகே ஓகே நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் இங்க பாருங்க டாம் அண்ட் ஜெரி இது சூப்பரா இருக்கு இங்க கூட படுத்துக்கலாம்டா சூப்பரா இருக்கு Actually, that mari closed the room la dana irukume idu nalla irukku full open super per prashanta idu speed up povuma prashant speed boat adu speed boat idu speed boat illaya idu okay adu innoru boat irukku adha paaru anga iruka venangi speed boat ride oh adu vera adu evening pola mudinja adu vandu full jet speed la podu ana idu nalla irukku நம்மனால எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது காத்து நல்லா இருக்கு you don't have to go எனக்கு அது என்னவோ தெரியல இந்த மாதிரி இந்த ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல ஒரு அன்ஹைஜீனிக்கா அது ஒரு இடத்துல போய் நிக்கி வெச்சிருவாங்க அந்த தண்ணி சுத்தி அது அழுக்கா இருக்கும் அதே ரீசைக்கிள்ட் வாட்டர்ல அது சமைப்பாங்களோ அங்க பாத்ரூம்ல எப்படி யூஸ் எனக்கு ஒரு மாதிரி அது தெரியல எனக்கும் பிடிக்காது என் ஹஸ்பண்ட்க்கும் பிடிக்காது அதனால நான் அந்த போட் ஹவுஸஸ்க்கு எப்பவுமே போனது இல்ல ட்ரீ ஹவுஸ்னா எனக்கு ஓகே போட் ஹவுஸ்ல இந்த மாதிரி ஓபன் ஓபன் போட் நல்லா இருக்கு அப்படி போயிட்டு நம்ம சுத்தி பார்த்துட்டு வந்துறலாம் இது வந்து லஞ்சுக்கு நம்மளே அப்படியே இந்த அப்படியே சுத்திட்டு லஞ்சுக்கு எங்க நிப்பாட்டுவாங்க போல இருக்கு कंट्री சைடுல காத்து சூப்பரா வருது டைட்டானிக் மாதிரி வீடெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் வீடோட பின்னாடி சைடு அவங்களுக்கும் ஒரு போட் வெச்சிருக்காங்க இது ஃபுல்லா field ஐனா வீடு இந்த மாதிரி நான் YouTube வீடியோஸ்ல தான் பாத்துர்க்கேன் இப்போ நம்ம வில்லேஜ் பக்கம் போறோம் 10 நிமிஷத்துக்கு 300 ரூபாயா ஐஸ்கிரீம் விக்கறாங்க வேணானா வாங்கி சாப்பிடலாம் இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு 10 நிமிஷம் தானா இப்பவே போய் வந்துறலாம் ஏனா இப்போ வியூ நல்லா இருக்குமா hour 300 sorry 10 minutes க்கு per head 300 ஆ ஐயோ 10 km हां 10 km you want to sit here? Excellent. Now first time I know the experience. Husband வரல நான் பசங்க மட்டும் தான் போனேன் 10 நிமிஷத்துக்கு புக் பண்ணிருந்தோம் அதுக்கு அப்புறம் டபுள் பண்ணிட்டோம் ரைட் இறங்கிறதுக்கு மனசே இல்ல அதுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு என்னோட full day இதுலயே இருப்பேன் ஸ்பீடுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சூப்பர் பயங்கர அட்வென்ச்சரஸா இருக்கு இப்போ வந்து இறங்குறோம் சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு பசிக்கல சுத்தமா பசிக்கல சோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா கொஞ்சம் ஏதாவது fried fish prawns அந்த மாதிரி வாங்கிட்டு prawns ஓ இது lobster-ஆ tiger prawns அப்ப அது கொடுத்துருங்க கரிமீன் ரொம்ப டேஸ்டி tiger prawns சோ ரெண்டு வாங்கி இருக்கோம் கறி மீன் அப்புறம் வந்து இது சோ இது ரெண்டே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா authentic Kerala meals எல்லாம் கிடைக்கும் spicy medium spicy ஆனா சாப்பிடுறதுக்கு பசிதா இல்ல நல்ல ஒரு வில்லேஜ்ல இருக்கும் இப்போ ஷோல்டர் அம்மா ஈகலா ஓ மை காட் அத்து ரியல் ஈகல் அத்து நல்லா இருக்குடா பொறுத்துமா ஐயோ தலை மேல கொத்துது லக்கி இவனோட ஃபேவரட் பேர்ட் வந்து கோல்டன் ஈகல் தானே இன்னைக்கு கனவு நிறைவேறிருச்சு கோல்டன் ஈகல் உன்னை பார்க்க வந்துருச்சு கொத்துதா பா நான் வரல எனக்கு பயம் விஹூ எவ்வளோ பெருசு இதோட ஃபேமிலி கூட இருக்கா ஆ குட்டி என்ன குழந்தையிலேருந்து வளர்க்குறாங்களா ட்ரைனிங் கொடுத்து கறி மீன் ஃப்ரெஷ் கேட்ச் இந்த லைவா ஆமாம் சாஃப்டாக வந்தா ஒரே ஒரு பீஸ் பிச்சு கொடு நல்லா இருக்கா எங்க prawns and பழம் பொரி பார்சல் இன்னும் சூடா இருக்கு that's why careful up அதர் அப்பா 2 hours கேர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நல்ல 3 hour 4 hour ஜாலியா இருந்துச்சு என்ஜாய் பண்ணியாச்சு ஆனா டயர்டா இருக்கு சோ ரூம் நல்லா நீட்டா ஃப்ரெஷா கவகமன வாசனையா க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க சோ இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் சாப்பிட்டாச்சு பழம் பொரி அதெல்லாம் நல்லா சூடா இருக்கு செமையா பேக் பண்ணி வாழை இலையில பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த ப்ரான்ஸை சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் வடிவேல் ஜோக்ஸ் பார்த்துட்டு 4 மணிக்கு நமக்கு ஹை டீ இருக்குது அப்புறம் டீ குடிக்க போவோம் சாட்டை மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கெல்லாம் போட்டு வாழை இலை இதுதான் நம்ம லஞ்ச் ப்ரான்ஸ் சாப்பிட்றியாடா அத்துவை கேட்டேன் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்காங்க சூப்பர் அது என்ன மசாலா போட்டு எப்படி செஞ்சாங்களோ தெரியல டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு அவ்வளோ ஃப்ரெஷ் ஃபிஷ் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம் பட் இந்த மசாலா வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கறி மீனும் செம்மையாக இருந்துச்சு அண்ட் இவ்வளோ பெரிய டைகர் ப்ரான் ஃப்ரெஷ் கேட்ச் சூப்பர் இன்னையோட ஸ்பீட் போட் ட்ரிப்பும் சூப்பர். இந்த vlog உங்களுக்கு போர் அடிக்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த vlogல. Thank you for watching. Bye bye.